சுரங்க வழியா வைகை உபவனத்துக்கு வந்து சேர்ந்த இளைய நம்பியும் அழகன் பெருமாளும் அங்க ஐந்து பேரை சந்திக்கிறாங்க அவங்க ஐந்து பேருமே தாங்கள் செய்கிற தொழில் மூலமா களப்பிரர்களோட நெருங்கி பழகி பாண்டி ஆட்சி மலர்றதுக்காக ஒற்று அறியும் வேலை செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் இளைய நம்பி புரிஞ்சுக்கிறான் அங்க அவ சந்திச்ச ஐந்து பேர்ல செம்பஞ்சு குழம்பு தயாரிச்சுக்கிட்டு இருந்த குரலன் என்பவனோட அழகன் பெருமாளும் இளைய நம்பியும் சேர்ந்து கணிகை மாளிகைக்கு புறப்பட்டு போறாங்க ஒரு கணிகை கிட்ட இருந்து அரசியல் சம்பந்தமான விஷயத்த அழகன் பெருமாள் எப்படி தெரிஞ்சுக்க போறான் அப்படிங்கிற சந்தேகம் இளைய நம்பியோட மனசு பூராவும் நெறிஞ்சிருந்தது இதத்தான் முந்தின அத்தியாயத்துல பார்த்தோம் அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ் திரு திருநா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்தில வல்லிங்கிற வரலாற்று நாவலோட முதல் பாகத்தை வாசிச்சிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நாம பதிமூன்று அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம் பதினான்காவது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க கதைக்குள்ள போறதுக்கும்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்ப வாங்க ஆரம்பிக்கலாம் அத்தியாயம் பதினான்கு கண்களே பேசும் மீண்டும் நிலவரை இருளில் புகுந்து அவர்கள் மூன்று பேரும் புறப்பட்டார்கள் மூன்று குழிகள் உள்ள இடம் வந்ததும் வழியில் திரும்பி கணிகையர் மாளிகை வாயில் உள்ள பக்கமாக அடைத்து சென்றான் அழகன் பெருமாள் கணிகை மாளிகை வலியருகில் வந்ததும் பத்து பன்னிரண்டு படிகள் செங்குத்தாக மேலே ஏறி போக வேண்டியிருந்தது முதலில் அழகன் பெருமாள்தான் படியேறினான் தொடர்ந்து குரளனும் பின் இளைய நம்பியும் சென்றார்கள் அழகன் பெருமாளிடம் பலவற்றை பற்றிய சந்தேகங்களை கேட்க நினைத்தும் அந்த கணிகை மாளிகை பற்றி தான் எது கேட்டாலும் அழகன் பெருமாள் அதை ஏளனமாக எடுத்துக்கொண்டு வருந்தவும் உள்ளூர சினமடையவும் நேருவதை உணர்ந்து மௌனமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் இளைய நம்பி படியேறியதும் அந்த இடத்தில் எங்கிருந்தோ கம் என்று புதிய சந்தனத்தின் மனம் வந்தது அழகன் பெருமாள் மாளிகைக்கு செல்லும் வழியை திறந்த பின்பே அந்த சந்தன நறுமணத்தின் காரணம் புரிந்தது ஏறிட்டு பார்த்தபோது மிகப்பெரிய வட்டமான சந்தன கல்லை இட்டு அந்த வழியை அடைத்திருந்தார்கள் வழி மறையும்படி கல்லை மறுபடி பொருத்திய பிறகு மேலே நின்று பார்த்தபோது அந்த வட்ட வடிவ சந்தனக் கல்லுக்குக் கீழே ஒரு ரகசிய வழி இருக்க முடியும் என்று நம்பவே முடியாமல் இருந்தது கல்லின் மேல் அரைத்த சந்தனமும் சிறிது இருந்தது பக்கத்தில் ஒரு கலத்தில் நீரும் சந்தன கட்டைகளும் கிடந்தன அங்கு சந்தனம் அரைப்பவர் அமர்ந்து அரைத்து கொண்டிருக்கும் போது புதியவர்கள் வந்து பார்த்தால் அதற்கு கீழே ஒரு வழி இருக்குமோ என்ற நினைவே எழ முடியாதபடி அதை செய்திருந்தார்கள் சுற்றிலும் குடலைகளில் பூக்களும் இருந்தன சந்தனம் அரைக்கும் பகுதியிலிருந்து அவர்கள் மாளிகையின் அலங்கார பகுதிகளை கடந்து நடுக்கூடத்திற்கு வந்தபோது அங்கே நாலைந்து அழகிய பெண்களுக்கு நடுவே இளமையும் அழகும் ஒன்றை ஒன்று வெல்லும் பேரழகியாக வீட்டிருந்த ஒருத்தி கை வளையல்களும் கார் ஒலிக்க அவர்களை நோக்கி எழுந்து வந்தாள் செழுமையான உடல் கட்டும் பெண்களுக்கு அழகான அளவான உயரமும் முனிவர்களை கூட வசப்படுத்தி மயக்கிவிட முடிந்த கண் பார்வையும் ஒவ்வொரு அடியாக வைத்து அவள் நடந்து வரும்போது இந்த மண்ணில் காலூன்றி நிற்கும் இணையற்ற வசீகரம் நானே என்று நிரூபிப்பது போல் இருந்தது அந்த அழகு விரிக்கும் மோக வலையில் சாய்ந்து விடாமல் இளைய நம்பி தன்னுடைய மனதை முயன்று அடக்கினான் ரத்தினமலை இவர் திருக்கான பேரிலிருந்து வருகிற வழியில் மோகூரில் நம் பெரியவரை சந்தித்துவிட்டு அவருடைய ஆசியோடு இங்கு வந்திருக்கிறார் என்று அழகன் பெருமாள் கூறியதும் வரவேண்டும் வரவேண்டும் என்று அவள் வரவேற்ற அந்த குரலை தேனில் செய்து படைக்கப்பட்டதோ என ஐயுற்று வியந்தான் இளைய ஆண் பிள்ளைகளை தாபத்தால் கொல்ல அவளுடைய விழிகளே போதுமானவை என்று தோன்றியது அவனுக்கு அழகன் பெருமாள் இங்கே எதற்காக தன்னை அழைத்து வந்தான் என்று இளைய நம்பிக்கு அவன் மேல் ஆத்திரம்தான் மூண்டது சில கணங்கள் எதிரே வந்து நிற்கும் அந்த பெண்ணிடம் பேச வார்த்தைகளின்றி வியந்து நின்றான் அவன் அதே வேளையில் அவளுடைய கண்களின் பார்வை அவனுடைய திரண்டு செழித்த தோள்களிலும் பரந்த மார்பிலும் லைத்திருந்தது அவனுக்கு புரிந்தது அவளே மீண்டும் பேச ஆரம்பித்தாள் தாங்கள் இந்த மாளிகையை அந்நியமாக நினைக்கக்கூடாது பெரியவருடைய குற்றேவலுக்கு என்றும் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று இப்போதும் இளைய நம்பிக்கை புரியவில்லை ஆனால் அழகன் பெருமாள் கொண்டு அவளுக்கு மறுமொழி கூறினான் அப்படிப்பட்ட ஒரு குற்றேவனோடுதான் இப்போதும் வந்திருக்கிறேன் ரத்தினமாலை இதோ நம் குரலன் செம்பஞ்சு குழம்பு கொண்டு வந்திருக்கிறான் இனி நீதான் தான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னான் அத்தியாயம் பதினைந்து கரந்தெழுத்து ரத்தினமாலை தன் கைகளுக்கு செம்பஞ்சு குழம்பு தீட்டிக்கொள்வதற்கும் தான் வந்திருக்கும் காரியத்திற்கும் என்ன தொடர்பு என்று இளைய புரியவில்லை ஆனால் ரத்தினமாலையோ உடனே அழகன் பெருமாளின் வேண்டுகோளுக்கு இணங்கி குரலனிடம் தன் கைகளை நீட்டி அலங்கரித்துக் கொள்ள முன்வந்தாள் எழுத்தாணி போல் யானை தந்தத்தில் செய்த ஒரு கருவியால் குரலன் முதலில் அவளது வலது கையில் செம்பஞ்சு குழம்பு தீட்டத் தொடங்கினான் ஓவியம் தீட்டுவது போல குரளன் கை விரைந்து இயங்கியது அதைக் கண்டு ஆண்மை செருக்கும் மான உணர்வும் நிறைந்த இளைய நம்பியின் கண்கள் கோபத்தினால் சிவந்தன இந்த அழகன் பெருமாள் என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் மயக்கும் சக்தி வாய்ந்த அழகிய பெண்களை தேடி சுகமடையவா நான் இங்கு கோனகருக்கு வந்தேன் என்னை அழைத்து வந்து இங்கே இவள் அருகில் நிறுத்தி வைத்துக் கொண்டு பெண்ணே உன் கைகளுக்கு செம்பஞ்சு குழம்பு தீட்டி அலங்கரித்துக் கொள் என்று ஒரு இளம் கணிகையை வேண்டும் இவன் என்னை பற்றி எவ்வளவு கீழாக எண்ணி இருக்க வேண்டும் என்று குமுறியது இளைய நம்பியின் உள்ளம் ஒரு ஆண்மகனின் முன்னே இன்னொரு ஆண்மகனையும் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு மூன்றாவதாக மற்றொரு ஆண்மகனிடம் செம்பஞ்சு குழம்பு தீட்ட கைகளை நீட்டும் நாணமற்ற அவளை வெறுக்க வேண்டும் போலிருந்தது அவனுக்கு அவளாவது கணிகை இந்த அழகன் பெருமாளுக்கு அறிவு எங்கே போனது என்னைப் போன்ற ஒரு நற்குடியில் பிறந்த ஒரு இளைஞனுக்கு முன்னால் இப்படி நடந்து கொள்ளும் அளவுக்கு இவன் அறிவில்லாதவனாய் இருப்பான் என்று நான் நம்ப முடியவில்லையே என்று இளைய நம்பி எண்ணி எண்ணி வேதனையும் கோபமும் கொண்டான் அந்த சின்னத்தை அடுத்த வினாடியே அவன் அழகன் பெருமாளை விழித்த குரலில் கேட்க முடிந்தது அழகன் பெருமாள் இப்படி வா உன்னோடு நான் தனியாக சிறிது நேரம் பேச வேண்டும் என்று அவனை கூப்பிட்டு கொண்டே சந்தனம் பகுதியை நோக்கி நடந்தான் இளைய நம்பி அவனுடைய குரலில் இருந்த கோபத்துக்கு காரணம் புரியாதவனாக அழகன் பெருமாளும் பின்தொடர்ந்தான் இளைய நம்பியின் முகத்திலும் குரலிலும் எள்ளும் கொள்ளும் வெடிப்பது எதற்காக என்பது அவனுக்கு விளங்கவில்லை இருவரும் சந்தனம் அரைக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த இடத்தின் தனிமையை உறுதிப்படுத்தி கொண்ட பின் இளைய நம்பி அழகன் பெருமாளை நோக்கி கடுமையான குரலில் கேட்டான் இங்கே நான் கோலகருக்கு எதற்காக வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா நன்றாக தெரியும் கொற்கை துறையில் குதிரை கப்பலை என்றைக்கு எதிர்பார்க்கலாம் என்று தெரிந்து சொல்லச் சொன்னால் என்னையும் இங்கே அழைத்து வந்து என் முன்னே ஒரு கணிகையை அலங்கரித்து அவளுடைய கைகளுக்கு செம்பஞ்சு குழம்பு தீட்டச் சொல்கிறாய் நீ ஆமாம் ஐயா நான் மறுக்கவில்லை என்று பதில் சொன்னான் அழகன் பெருமாள் என்ன நோக்கத்தில் இவற்றையெல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு தெரிய வேண்டும் அழகுள்ள பெண்களையே நான் இன்றுதான் வாழ்வில் முதல் முதலாக பார்க்கிறேன் என்று நினைக்காதே நீ நான் அப்படி எண்ணியதாக உங்களுக்கு யார் சொன்னார்கள் ஐயா பின் அலங்கரிக்கிறாய் உங்களுக்குத்தான் தான் அழகன் பெருமாள் தன் வார்த்தைகளை இளைய நம்பியின் உறுதியான கைகள் அவனுடைய கழுத்தில் பாய்ந்து பிடியை இருக்கின அந்த பிடி தாங்க முடியாமல் அழகன் பெருமாளுக்கு மூச்சு திணறியது கண்விழிகள் பிதுங்கின ஐயா இது என்ன எதற்காக இந்த ஆத்திரம் நீங்கள் இந்த அளவு உணர்ச்சி வசப்படுகிறவராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை நான் சொல்லியவற்றை எல்லாமே நீங்கள் தவறான பொருளில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அழகன் பெருமாள் திருக்கான பேர் பாண்டிய குல விழுப்புரையர் மரபில் தவறான பொருட்களை விளையாட்டுக்காகவும் நாங்கள் நாடுவதில்லை என்று பதில் சொன்னான் இளைய நம்பி ஆனால் விளையாட்டு எது எது என்று மட்டும் உங்களுக்கு புரியாது போல இருக்கிறது என்று தனிந்த குரலில் சொன்னார் அழகன் பெருமாள் பரத்தைகளை நாடி அலையும் பலவீனமான ஆடவர்கள் எங்கள் குலமரபில் இன்று வரை இல்லை அது அவர்களுக்கு புரியவும் புரியாது என்று பதிலுரைத்தான் இளைய நம்பி ஐயா நீங்கள் பலவீனமானவர் என்று யார் சொன்னார்கள் உங்கள் காரியத்துக்காகத்தான் அவள் அலங்கரிக்கப்படுகிறாள் என்று தானே சொன்னேன் சொன்னாய் அதன் அர்த்தம் என்ன என்று வினவினான் இளைய நம்பி அர்த்தமா மீண்டும் நீங்கள் அங்கே கூடத்துக்கு வந்தால் அதை தெளிவாக விளக்குகிறேன் என்று பதிலுரைத்தான் அழகன் பெருமாள் இளைய நம்பி தயங்கி தயங்கி நடந்து அழகன் பெருமாளை பின்தொடர்ந்தான் கூடத்திற்கு வந்ததும் தன்னுடைய வெண்ணிற உள்ளங்கையின் பளிங்கு நிறத்தை எடுத்து காட்டுவது போன்ற சிவப்பு கோடுகளில் அழகிய சிறிய ஓவியங்கள் அந்த கைகளில் தீட்டப்பட்டிருந்ததை அழகன் பெருமாளிடம் காண்பித்தான் ரத்தினமாலை மாலை அப்போது அழகன் பெருமாள் இந்த கைகளை இப்போது நீங்களும் பார்க்க வேண்டும் என்று இளைய நம்பியிடம் கூறினான் அதை கேட்டு இளைய நம்பி சினத்தோடு அழகன் பெருமாளை ஏறிட்டு பார்த்தபோது இங்கே மறுபுறம் அவளுடைய கண்கள் அவனை அன்போடு கண் பார்வையோடு தன்னுடைய கைகளை இளைய நம்பிக்கு முன்னால் காண்பித்து அவனை கேட்டாள் ரத்தினமாலை இந்த கைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று கேட்டவளுக்கு மறுமொழியாக அது என் வேலை என்று பதிலுரைத்தான் இளைய நம்பி கூடலுக்கு வந்தவர்கள் இவ்வளவு புரியாதவர்களாக இருக்கக்கூடாது என்று சிரித்தவாறே சொன்னாள் அந்த பெண் என்ன அந்த வாக்கியத்தை இன்னொரு முறை சொல் பார்க்கலாம் என்று கோபத்துடன் இறைந்தான் இளைய நம்பி கூடலுக்கு என்று அவள் ஆரம்பித்ததும் போதும் நிறுத்து இவ்வளவு வெளிப்படையாக மதுரை மாநகரத்து கணிகைகள் நாணமற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று இறைந்தான் இளைய நம்பி ஐயா இந்த நகரத்துக்கு கூடல் என்ற பெயர் வெளிப்படையானது இதில் ரகசியம் எதுவும் இருப்பதாக இதுவரை எனக்கு தெரியாது நல்ல அர்த்தத்தில் சொல்கிற சொற்களை கூட இது ஒரு கணிகையின் வீடு என்பதால் தவறாக அர்த்தப்படுத்திக் கொண்டு நீங்கள் கோபப்பட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் புலவர்கள் அறிவாளிகள் ஒன்று கூடும் இடம் ஆகையால் இந்த நகருக்கு கூடல் என்பதாக பெயர் சூட்டினார்கள் கூடல் என்று சொல்வதில் நாணப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவள் மறுமொழி கூறிய போது ஆத்திரத்திலும் பதற்றத்திலும் அவளது ஒரு சொல்லை தான் தவறாக புரிந்து கொண்டதற்காக வெட்கி நின்றான் இளைய நம்பி ஒரு கணிகையிடம் பேசும் அலட்சிய மனப்பான்மையோடு தன்னிடம் பேசிய அவனிடம் ஒரு பெரிய புலவரிடம் பேசும் மதிப்புடனும் மொழி நுணுக்கத்துடனும் அவள் பேசியிருப்பது புரிந்ததும் தன்னுடைய பதற்றத்துக்காக அவன் நாணினான் ஆனாலும் செம்பஞ்சு குழம்பு தீட்டி அலங்கரித்த கைகளை தன் முன்னால் அவள் ஏன் காண்பிக்கிறாள் என்பது இன்னும் இளைய நம்பிக்கை புரியவில்லை அந்த நிலையில் அழகன் பெருமாளோ விலகி நின்று சிரித்துக் கொண்டிருந்தான் ரத்தின மாலையின் அழகிய உள்ளங்கைகளில் கோடுகளாகவும் ஓவியங்களாகவும் மிக அழகிய முறையில் தீட்டி இருந்தான் குரலன் அவள் ஏன் தன் முன்பு கைகளை விரித்து காட்டுகிறாள் என்று புரியாத நிலையில் எதிரே குறும்பு தோன்ற சிரித்துக் கொண்டு நின்ற அழகன் பெருமாள் மாறனின் மேல் மீண்டும் திரும்பியது கோபம் சந்தனம் அரைக்கும் பகுதிக்கு தனியே அழைத்து சென்று கேட்டபோது மீண்டும் அங்கே கூடத்துக்கு வந்தால் தெளிவாக விளக்குகிறேன் என்று மறுமொழி கூறி தன்னை கூடத்துக்கு கூப்பிட்டுக் கொண்டு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அழகன் பெருமாள் சிரித்துக் கொண்டு நின்றதை கண்டுதான் அவனுக்குள் கோபம் மூண்டிருந்தது இந்த மதுரை மாநகரின் புகழ் பெற்ற கணிகை ரத்தின மாலை உபவன காப்பாளன் அழகன் பெருமாள் எல்லாருமே பெரியவர் மதுராபதி வித்தகரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதனால் இவர்கள் மேல் அளவற்று ஆத்திரப்படவோ சினம் கொள்ளவோ முடியாமலும் இருந்தது அவனுக்கு எதிரே கையை விரித்துக் கொண்டு நிற்பவளின் அபிநயம் போன்ற கோலமும் அவளது நறுமணங்களும் அந்த மாளிகையின் சிங்காரமயமான சூழ்நிலையும் வேறு பகுதிகளிலிருந்து மங்களாக ஒலித்துக் கொண்டிருந்த நாத கீத வாத்தியங்களின் இனிமையும் அவனை பொறுமை இழக்க விடாமல் தடுக்கவும் செய்தன அந்த நிலையில் மீண்டும் அழகன் பெருமாளே முன்வந்து அவனிடம் கேட்டான் ஐயா கைகளை நன்றாக பார்த்து சொல்லுங்கள் இந்த கைகளில் இருப்பதை இன்னும் கூட நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டான் நான் தான் அது என்னுடைய வேலை இல்லை என்று அப்போதே சொன்னேனே பெண்களின் கைகளை அழகு பார்த்து சொல்லும் காரியத்துக்காக நான் இங்கே வரவில்லை என்று கோபத்துடன் சொன்ன இளைய நம்பியை பார்த்து சிறிது பொறுமையோடு நீங்கள் கூர்ந்து பார்த்தால் இந்த கைகளில் அதைவிட பெரிய காரியம் இருப்பதும் உங்களுக்கு புலப்படும் என்று பதிலுரைத்தான் அழகன் பெருமாள் மீண்டும் மீண்டும் அழகன் பெருமாள் இப்படி கூறவே இளைய நம்பிக்கு அவன் என்ன சொல்கிறான் என்பது அந்த கணம் வரை புரியாத புதிராகவே இருந்தது அழகன் பெருமாளை மேலும் தொடர்ந்தான் நீங்கள் எந்த காரியத்துக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த காரியமே உங்களுக்கு புரியவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றான் அழகன் பெருமாள் இப்போது நீ என்ன சொல்கிறாய் என்பதை எனக்கு விளங்கவில்லை அழகன் பெருமாள் என்று பதிலுரைத்தான் தான் இளைய நம்பி அழகன் பெருமாள் இளைய நம்பியின் காதருகே வந்து ஏதோ மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு இப்போதாவது புரிகிறதா பாருங்கள் என்றான் உடனே இளைய நம்பி செம்பஞ்சு குழம்பு தீட்டப்பட்ட அந்த கைகளை உற்று பார்த்து அவற்றில் சித்திர வேலைப்பாடுகள் போன்ற மேற்போக்கான கோடுகளை தவிர்த்து நுணுக்கமாக நோக்கி ஆராய்ந்தபோது போது அவனுடைய விழிகள் வியப்பினால் மலர்ந்தன அந்த கைகளில் மிக அந்தரங்கமான ரகசிய எழுத்துக்களில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை வினாவும் வினாக்கள் இருந்தன தன்னுடைய கையில் பிறர் எவரும் புரிந்து கொள்ள முடியாத அந்த ரகசிய எழுத்துக்களான வினாக்களோடு அதற்கு மறுமொழி தெரிந்து வர ரத்தின மாலை அரண்மனைக்கு புறப்பட்டு போகிறாள் என்பதும் அவனுக்கு அப்போது புரிந்தது அப்படி புரிந்த சுவட்டோடு இளைய நம்பியின் மனதில் இன்னும் ஒரு பெரிய சந்தேகமும் எழுந்தது அத்தியாயம் பதினாறு முத்துப்பல்ல புறப்பட்டது இளைய நம்பி தன் மனதில் ரத்தின மாலையிடமோ கேட்பதற்கு முன் அங்கே அந்த கூடத்தில் வேலைப்பாடுகள் அமைந்த அழகிய ஒன்றை பணியாட்கள் தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள் ஒளி வீசும் கொற்கை வெண்முத்துகள் பதிக்கப்பட்ட அந்த பல்லுக்கு அருகே வந்ததும் குரலனிடமிருந்து செம்பஞ்சு குழம்பு பேழையையும் அதை தீட்டும் எழுது கோலையும் பெற்றுக்கொண்டு ஒரு தோழி பெண் முதலில் பல்லக்கில் ஏறிக்கொண்ட பிறகு இளைய நம்பியையும் அழகன் பெருமாளையும் நோக்கி புன்முருவல் பூத்தபடி கணிகை ரத்தினமாலையும் அதில் ஏறி கொண்டாள் பல்லக்கு புறப்படும் முன் மீண்டும் வெளியே தலையை நீட்டி இளைய நம்பியை பார்த்து ஆளை கிறங்க செய்யும் ஒரு அரிய சிரிப்போடு ஐயா திருக்கான பேர்காரரே இந்த கைகள் மேற்கொண்ட எந்த காரியங்களிலும் இதுவரை தோற்றதில்லை என்று தன் அழகிய கைகளை காண்பித்து சொன்னாள் ரத்தினமாலை அதுவரைக்கும் அவளை பொறுத்தவரை கல்லாயிருந்த அவனுடைய மனமும் இப்போது மெல்ல இழகி இருக்க வேண்டும் அந்த நெகிழ்ச்சியின் அடையாளமாக இருந்து தெரியும் அவளுடைய மதிமுகத்தை ஏறிட்டு பார்த்து புரிகிறது உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றியோடு திரும்பி வா என்றான் இளைய நம்பி முதன் முதலாக அந்த அழகிய வாலிபன் தன்னை மதித்து புரிந்து கொண்டு முகமலர்ச்சியோடு பேசிய இச்சொற்கள் அந்த பேதை கணிகைக்கு உள்ள கிளர்ச்சியை அழைத்திருக்க வேண்டும் தன்னுடைய பதற்றத்தில் அவளை தவறாக மதிப்பிட்டு விட்டதற்காக இளைய நம்பியின் மனம் கூசி நாண தொடங்கி இருந்தது இப்போது அழகன் பெருமாளிடமும் குரலனிடமும் கூட கண்களாலேயே குறிப்பு காட்டி விடை பெற்றாள் முத்து முத்துப்பல்லுக்கு வீதியில் படி இறங்குகிற வரை அவளுடைய பார்வை இளைய நம்பியின் மேல்தான் இருந்தது பல்லுக்கு வீதியில் இறங்கி மறைந்ததும் இப்பால் தன்னுடைய பதற்றங்களையும் சினத்தையும் மறந்து பொறுத்து கொண்டதற்காக அழகன் பெருமாளை பாராட்டி சில சொற்களைச் சொன்னான் இளைய நம்பி ஐயா நீங்கள் இந்த உபசார வார்த்தைகளை கூறாவிட்டாலும் நானோ ரத்தினமாலையோ எங்களை சேர்ந்தவர்களோ கடமைகளில் சிறிதும் தளர்ச்சி விட மாட்டோம் பெரியவர் மதுராபதி வித்தகரிடம் கையடித்து சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு களப்பிரர் ஆட்சியை மாற்றுவதற்கு சூடுரைத்திருக்கிறோம் அந்த சபதத்தை நாங்கள் ஒரு காலம் மறக்கவே முடியாது என்றான் அழகன் பெருமாள் அவன் சொன்னதை கேட்டுவிட்டு அவனுடைய கடமை உணர்வை பாராட்டிய இளைய நம்பி தன்னுடைய ஐயத்தை மீண்டும் அவனிடம் வினவினான் அழகன் பெருமாள் இப்போது ரத்தினமாலை தன்னுடைய கைகளில் ரகசிய எழுத்துக்களின் வடிவில் சுமந்து செல்லும் இந்த வினாக்களுக்கு யார் எப்படி எங்கிருந்து விடை தருவார்கள் என்று கேட்டான் கவலைப்படாதீர்கள் ஐயா கைகளில் சுமந்து செல்லும் வினாக்களுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் ரத்தின மாலை மீண்டும் தன் கைகளிலேயே கொண்டு வருவாள் அவள் திரும்பி வந்ததும் நாம் யாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அதுவரை நாம் இங்கேயே காத்திருக்க வேண்டும் என்றான் அழகன் பெருமாள் ரத்தினமாலையின் திறமையை பற்றி அழகன் பெருமாள் எவ்வளவோ உறுதி கூறியும் இளைய நம்பியின் மனம் அதை முழுமையாக நம்ப இயலவில்லை அரண்மனையில் போய் அந்த காரியத்தை முடித்து கொண்டு வர அவள் மேற்கொண்டிருக்கும் தந்திர உபாயத்தை அவன் வியந்தாலும் அவளது வெற்றி தோல்வியை பற்றி இப்போதே எதுவும் அனுமானம் செய்ய முடியாமல் இருந்தது அவனுக்கு களப்பிரர்கள் பொல்லாதவர்கள் கபடம் நிறைந்தவர்கள் சூழ்ச்சியில் பழுத்தவர்கள் கரந்தெழுத்து முறை அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் ரத்தினமாலையின் தலையே பறி போய்விடும் என்று தன் ஐயப்பாட்டை தெரிவித்தான் இளையநம்பி ஆனால் ஒரே வாக்கியத்தில் திடமாக மறுத்தான் அழகன் பெருமாள் நீங்கள் ரத்தினமாலையின் திறமையை குறைத்து கணக்கிடுகிறீர்கள் அழகன் பெருமாள் நான் பெண்களின் திறமையை எப்போதுமே பெரிதாக கணக்கிட விரும்பவில்லை என்று பதிலுரைத்தான் இளைய நம்பி அப்படியானால் நீங்கள் பிறர் திறமையையே கணக்கிட விரும்பவில்லை என்றுதான் இதற்கு அர்த்தம் கொள்ள முடியும் என்றான் அழகன் பெருமாள் முத்து ஆடல் பாடல்களின் பெயரால் அலங்காரமாக அரண்மனைக்கு புறப்பட்டு போகும் பெண்ணை அப்படி புறப்பட்டு போவதற்காகவே திறமைசாலி என்று ஒப்புக்கொள்ள சொல்லி என்னை வற்புறுத்துகிறாயா அழகன் பெருமாள் என்று கேட்டான் இளையநம்பி நான் எதையும் வற்புறுத்தவில்லை ஐயா நீங்களாகவே பின்னால் புரிந்து கொள்ளப் போவதை இப்போதே நான் எதற்காக வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டான் அவன் இளையநம்பி இதற்கு மறுமொழி சொல்லாமல் சிரித்தான் அழகன் பெருமாளோ விடாமல் தொடர்ந்தான் அந்த முத்துப்பல்லக்கும் ஆடல் பாடலும் உங்களுக்கு ஏன் கோபம் ஊட்டுகின்றன என்று கேட்டான் அழகன் பெருமாள் மிக சிறிய விஷயங்களுக்காக நான் எப்போதுமே கோபப்பட மாட்டேன் என்று பதிலுரைத்தான் இளைய நம்பி கோபப்பட மாட்டேன் என்று நீங்கள் சொல்கிற தொனியிலேயே கோபம் தெரிகிறதே ஐயா என்றான் அழகன் பெருமாள் அது உன்னுடைய கற்பனை என்று பதிலுரைத்தான் இளைய நம்பி கற்பனைக்கும் எனக்கும் வெகு தூரம் ஐயா என்று அவனைப் போலவே தானும் பதில் சொன்னார் அழகன் பெருமாள் இந்த அளவில் அவர்களுடைய உரையாடல் மேலே தொடராமல் அப்படியே நின்று போனது அத்தியாயம் பதினேழு என்னென்னவோ உணர்வுகள் மதுரை மாநகரிலிருந்து மோகூர் திரும்பிய இரவில் செல்வ பூங்கோதையின் கண்கள் உறங்கவே இல்லை தந்தை வந்து ஆறுதல் கூறிய பின்பும் அவளுடைய மனம் அமைதி அடையவில்லை மதுராபதி வித்தகர் தன் தந்தையிடம் கூறியிருந்த அந்த வாக்கியங்களை எண்ணியே அவளுடைய மனம் கலங்கிக் கொண்டிருந்தது பெண்கள் உணர்ச்சிமயமானவர்கள் அவர்களுக்கு வாழ்வின் சுக துக்கங்களைப் பற்றிய கற்பனைகளே அதிகம் அவர்கள் கூறுகிறவற்றில் இந்த கற்பனைகளையும் உணர்ச்சிகளையும் கழித்து விட்டே பதங்களுக்கு பொருள் தேட வேண்டும் ஏன் அவர் அப்படி சொன்னார் என்று சிந்தித்து சிந்தித்து மாய்ந்து கொண்டிருந்தாள் அவள் பெண்கள் உணர்ச்சிமயமானவர்களாமே உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ்க்கையில் பின் என்னதான் இருக்கிறது சுகம் துக்கம் கண்ணீர் சிரிப்பு எல்லாமே உணர்ச்சிகளின் அடையாளங்கள் தானே அவருடைய உயரத்திலிருந்து பார்க்கும் போது வேண்டுமானால் உணர்ச்சிகள் சிறுமையானதாக அவருக்கு தோன்றலாம் அதற்காக எல்லாருக்குமே உணர்ச்சிகளும் கற்பனைகளும் இல்லாமலே போய்விட முடியுமா என்று எண்ணினாள் திருமோர் பெரிய காராளர் மகள் செல்வ பூங்கோதை அவட்ட நாள் விழாவுக்காக மதுரைக்கு போய்விட்டு திரும்பிய இரவை உறக்கமின்றியே கழித்ததால் இரவும் வைகரை பொழுதும் அவளை பொறுத்தவரை வேறுபாடின்றியே இருந்தன உறங்காத காரணத்தால் கழிந்து போன ஓர் இரவே ஓர் ஆயிரம் இரவுகளின் நீளத்தோடு மெல்ல மெல்ல நகர்ந்து போறது போல இருந்தது அவளை பார்த்து அவளுடைய தாய் பதறிப் போனாள் பெண்ணே இது என்ன துயர கோலம் நீ இரவெல்லாம் உறங்கவில்லை போல இருக்கிறதே உன்னுடைய கண்கள் ஏன் இப்படி கோவை படங்களாக சிவந்திருக்கின்றன கனவில் ஏதாவது காணத்தகாதவற்றை கண்டு பயந்து கொண்டாயா உன்னுடைய கண்களையும் முகத்தையும் பார்த்தால் உறங்கினதாகவே தெரியாத போது நீ கனவு எப்படி கண்டிருக்க முடியும் ஏன் இப்படி இருக்கிறாய் உனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று பதற்றத்துடன் கேட்டாள் தாய்க்கு என்ன மறுமொழி கூறுவது என்று புரியாமல் தவித்தாய் வினாடியே தாயிடம் அவள் கேட்ட கேள்வியிலிருந்து தனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று தன் தாயை அனுமானித்துக் கொள்ள இடம் கொடுத்து விட்டாள் அவள் அம்மா நேற்றிரவு வெள்ளி பகுதியில் ஒற்றன் என்று சந்தேகப்பட்டு களப்பிரர்களின் பூத பயங்கர படை வீரர்கள் யாரையோ சங்கிலியால் பிணித்து இழுத்துக் கொண்டு போவதை பார்த்தோமே அது அந்த திருக்கான பேர்காரராக இருக்க முடியாதுதானே என் மனம் அதை நினைத்தே கலங்கிக் கொண்டிருக்கிறது என்றாள் அவள் கூறியவற்றை எல்லாம் கேட்டுவிட்டு அவளுடைய முகத்தையும் கண்களில் தெரியும் உணர்வுகளையும் கூர்ந்து நோக்கினாள் தாய் பெண்ணின் எளிமையாக புரிந்து கொண்டாள் அவள் இங்கிதமாகவும் நளினமாகவும் வினாவ வேண்டிய ஓர் உணர்வின் பிடியில் மகள் கட்டுண்டிருப்பது தாய்க்கு புரிந்தது நன்றா இருக்கிறது மகளே இதற்காகவா விடிய விடிய உறக்கமின்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ ஆண் மக்கள் மன வலிமை மட்டுமின்றி உடல் வலிமையையும் உடையவர்கள் தங்களுக்கு ஏற்படும் அபாயங்களிலிருந்து மீளவும் தப்பவும் அவர்களுக்கு தெரியும் வீரர்களைப் பற்றி பேதைகள் கவலைப்பட்டு ஆக என்றாள் பேதைகளின் கவலைகளையும் கண்ணீரையும் பின்தங்க விடாத வீரர்கள் இந்த உலகில் எங்கேதான் இருக்கிறார்கள் அம்மா என்று கேட்டால் செல்வ பூங்கோதை ஒவ்வொன்றாய் நீ கேட்கிற கேள்விகளை பார்த்தால் உனக்கு மறுமொழி கூற என்னால் முடியாது பெண்ணே நேரமாகிறது பொய்கை கரைக்கு நீராடப் போக வேண்டாமா திருமோகூர் பெரிய வீட்டு பெண்கள் சூரியோதயத்துக்கு முன் நீராடி வீடு திரும்பி விடுவார்கள் என்ற நற்பெயர் பெற்றிருப்பதை கெடுத்து விடாதே என்று அவளை மலைத்துக் கொண்டு பொய்கை கரைக்கு நீராட புறப்பட்டாள் தாய் நீராட செல்லும்போது பெரிய காராளர் மகள் ஏந்தி சென்ற குடம் வெறுமையாயிருந்தது என்றாலும் மனம் நினைவுகளால் நிறைந்திருந்தது பழகிய மறுநாளிலிருந்து தாயையும் தந்தையையும் சுற்றத்தையும் வீடு வாயிலையும் மறந்து போகும்படி தன்னையே நினைக்க செய்துவிட்ட ஒரு சுந்தர இளைஞனை நினைவுகளே அவளுடைய மனதில் பொய்கை கரையை அடைந்தது முதலில் தாய் தான் நீராடினாள் தாய் நீராடிக்கொண்டிருந்த அந்த வேளையில் ஆவல் மிகுதியால் செல்வ பூங்கோதை ஒரு காரியம் செய்தாள் தன்னுடைய நினைவில் இருக்கும் இனிய எண்ணங்கள் கைகூடுமா கூடாதா என்று அறியும் ஆசையோடு இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு வலது கை ஆள்காட்டி விரலால் மணலில் அழுத்தி கோடு இழுத்தாள் தொடங்கிய இடத்திலேயே வந்து பொருந்தும்படி தான் இழுத்த கோடு வட்ட வடிவில் வந்து முடிய வேண்டுமே என்று மனம் வேகமாக அடித்துக் கொண்டது அந்த கோட்டை இழுத்து முடிப்பதற்குள் அவள் அடைந்த பதற்றமும் பரபரப்பும் சொல்லி முடியாது தொடங்கிய கோடு வட்டமாக முடிய வேண்டுமானால் சிறிதும் விலகாமல் தொடங்கிய இடத்திலேயே வந்து முடிய வேண்டும் அப்படி முடிந்த வட்டம் நிறைவேறினால்தான் அவள் நினைத்த எண்ணம் கைகூடும் எனவே வட்டம் கூடியிருக்கிறதா என்பதை கோடு வரைந்து முடித்த பின்பே கண்களை திறந்து பார்க்க வேண்டும் விரலால் கோட்டை வரைந்து முடித்துவிட்டு அவள் கண்களை திறந்து பார்க்கவும் அதே நேரத்தில் அவளுடைய தாய் நீர் பரப்பில் அழுந்த முழுகியதால் உண்டான பெரிய அலை ஒன்று வந்து கரையோரத்து மணற்பரப்பை மூடி கோடுகளை அழிக்கவும் இணையாக இருந்தது அலை செய்த அழிவு வேலையால் வட்டம் பொருத்தமாக இணைந்திருந்ததா இல்லையா என்பதையே அவள் கண்டறிய முடியாமல் போயிற்று அழுகை அழுகையாக வந்தது அவளுக்கு கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் விரைந்து கோட்டை தொடங்கி சுழித்து வட்டம் வரைந்தாள் மீண்டும் முன்பு நேர்ந்தபடியே நேர்ந்தது அவளுடைய கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது வாய்விட்டு அழவும் முடியவில்லை அந்த பொய்கை அதிலே மூழ்கி நீராடி கொண்டிருந்த தாய் அதன் கரைகள் அதில் பூத்திருந்த நீர்பூக்கள் கீழ்வானத்தின் சிவப்பு எல்லாவற்றின் மேலும் காரணமில்லாமல் கோபம் வந்தது அவளுக்கு அந்த சின்னத்தை அவளால் தடுக்கவே முடியவில்லை தான் கண்ணீர் சிந்தி அழுவதை தாய் பார்த்துவிடக்கூடாதே என்பதற்காக நீரில் போய் மூழ்கி எழுந்தாள் அவள் நினைத்தது கைகூடுமா கூடாதா என்று கூடல் இழைத்து அறிய முயன்ற தன் அற்ப ஆவலும் நிறைவேறாமல் போய்விட்டதே என்று தவித்து வருந்தியது அவளுடைய மனம் நீராடிய பின் வீடு திரும்பும் போதும் தன்னுடைய ஏமாற்றத்தை தாய்க்கு விடவே முயன்றாள் அவள் தாயிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அந்தரங்கம் ஒரு பருவத்தில் ஒரு நட்பை பொறுத்து ஒவ்வொரு இளம்பெண்ணுக்கும் உண்டு என்பதே முதல் முதலாக இன்றுதான் செல்வ பூங்கோதைக்கு புரிந்தது அத்தியாயம் பதினேழு முடிவடைந்தது அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பகுதியில் கேட்கலாம் நன்றி